வெல்கம் டு பண்டிகை. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெனிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் படிச்சிருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சப்ஜெக்ட் வைஸ் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சேர்ந்து தான் இருக்கும். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் அது தனியாக தான் இருக்குது. அதே நம்ம அதுக்கேற்ற மாதிரியே தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட், எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9. இந்த 2024லாங்க நம்ம வந்து கடைசியாக குரூப் 1 கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். குரூப் 4க்கு அப்புறம் ரெண்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துலேயுமே 175 கொஸ்டின் இருந்துச்சு, 50 ஆக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 175 நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஏன்னா குரூப் 4 முன்னாடி வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ குரூப் 2க்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம் இருக்குது, வி வில் ட்ரை டு அப்டேட் இட். இதே மாதிரியே நம்ம ஆப்டிடியூடுக்கும் அப் டு குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம டாபிக் வைஸ் படிச்சிருக்கோம். நம்ம இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு ஜென்ரல் தமிழ் எழுதுறாரு, உங்களோட குறி மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் அந்த லாங்குவேஜ் பேப்பரான பொது தமிழோ அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்லேயோ சேர்த்து வரக்கூடிய 125 கொஸ்டினில் நீங்கள் எப்படியாவது 110க்கு மேலேயாவது எடுக்க பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் கிளியர் ஆகும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு நம்பாதீங்க, சரிங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வரக்கூடிய 75 கொஸ்டினு எங்கேருந்து வருதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக அது டிகிரி ஸ்டாண்டர்டு. டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 5 ஸ்டாண்டர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படி, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி, பிஜி லெவல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது டிகிரி லெவல்னாலே நம்ம குரூப் 2 அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 1 வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வரும். ஸோ குரூப் 1 ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 75 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின்ஸாவது அவங்க கொஞ்சம் வெளியில் போவாங்க, அப்படின்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கல் ஆக்கிடுவாங்க. அதனால தான் நான் அதில் 45-50 எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குரூப் 1 ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். அது இப்போ நீங்கள் ரீசெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 40லேருந்து ஒரு 50 ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பரில். அதனால தான் நீங்கள் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூடில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதே தான் வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. குரூப் 4, குரூப் 2A இது வரைக்கும் வேலைக்கு போனவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட கேட்டுப்பார், இதான் சொல்லுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் கண்டிப்பாக 125 கொஸ்டினுக்கு 110க்கு மேலே எடுத்தவங்க தான் இப்போதைக்கு வேலையில் இருக்காங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸில் கொடுக்குற வெயிட்டேஜை இங்கே பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு கொடுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொது தமிழ்லாம் டாபிக் வைஸ் ரொம்ப அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷும் பண்ணியிருக்கோம். இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். யார் இன்ட்ரெஸ்ட்டோ எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.